வணக்கம், நான் தேவகுமார். இன்றைக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். கம்பெனி நேம் ஆவலோன் டெக்னாலஜிஸ் லிமிடெட். இந்த கம்பெனி ஒரு இஎம்எஸ் கம்பெனி, எலக்ட்ரிக்கல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இந்த கம்பெனியை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் எல்லா ஃப்ரெஷர்ஸ்க்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு பர்மனெண்ட் ஜாபை தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லுவேன், நிறைய கம்பெனியை ஏறி இறங்குங்க. கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய கம்பெனிஸோட லிஸ்ட் அவுட் கிடைக்கும், அதை ரெஃபரன்ஸ் வச்சு ஏறி இறங்குங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களை பாதிக்கும். ஸோ ரெஸ்பான்சிபிளாக இருங்க. இப்போயே நீங்கள் உங்கள் லைஃப்க்கு ஏதாவது பண்ணாதான் உங்களுக்கு நல்ல லெவலுக்கு உங்களால் போக முடியும். ஸோ இன்றைக்கான ஜாப் ஒரு ட்ரெயினி ஜாப் தான். ஸோ சாரி, ஒரு இமீடியட்டாக ஜாப்க்கு போயே ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் முதலே ஆல் த பெஸ்ட் சொல்லிடுறேன். கம்பெனி ஆவலோன் டெக்னாலஜிஸ் லிமிடெட். இந்த கம்பெனி ஒரு இஎம்எஸ் கம்பெனி. இந்த இன்ஃபர்மேஷன் இவர் ஹெச்ஆர், இந்த கம்பெனியோட ஹெச்ஆர் அவரோட லிங்க்டின் பேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. என்ன பொசிஷனுக்கு எடுக்கிறாங்கன்னா, கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி பொசிஷனுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஜிஇடி பொசிஷனுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வாக் இன் இன்டர்வியூ இந்த கம்பெனியில் கண்டக்ட் பண்ணுறாங்க. பிஇ, இசிஇ, ட்ரிபிளி, இ அண்ட் ஐஏ மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மூணு டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் கலந்துக்க முடியும் இந்த வாக் இன் இன்டர்வியூவில், நீங்கள் பிஇ படிச்சிருந்தா. அண்ட் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 2022 பாஸ்ட் அவுட் கேண்டிடேட் மட்டும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் சிபிஜிஏ 7 CPGA இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமமே 7 CPGA தான், அதுக்கு குறைவாக உள்ளவங்களாம் போகாதீங்க. அண்ட் வித்தவுட் எனி பேக்லாக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அரியர்ஸோ ஏதோ பேக்லாக்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக போகாதீங்க. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இன் இங்கிலீஷில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இஎம்எஸ் கம்பெனியை பற்றியான நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பேசிக்காக எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் காம்பவுண்டை பற்றியான நாலேஜ் உங்கள்கிட்ட இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஸ்கில் செட்டாக கொடுத்துருக்காங்க. வாக் இன் இன்டர்வியூ என்றைக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7/10/2022. ஸோ 7th October தான் நடக்குது. ஸோ நீட்டாக ஷார்ப்பாக போயிட்டு வாங்க. டைமிங் பார்த்தீங்கன்னா 8:30 நடக்குது. ஸோ கண்டிப்பாகவே டைமுக்கு போங்க, கண்டிப்பாக ஷூ போட்டுட்டு போங்க. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் போகும்போது இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போங்க. உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட பிஇ ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட். ஸோ லாஸ்ட் செமஸ்டர் மார்க் ஷீட் உங்கள் கையில் இல்லைன்னா ரிசல்ட் பேஜ் காப்பி எடுத்துகிட்டு போங்க. அண்ட் உங்களோட அப்டேட்டடான ரிசியூம், அப்டேட்டடான உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கண்டிப்பாக ஒன்று மூணாவது கொண்டு போங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட், பாய். ஸோ எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் மெப்ஸில் தான் நடக்குது, சானிட்டோரியத்தில் தான் நடக்குது. அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பாய்.